ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய டவுட் வந்து இந்த ரேங்க் லிஸ்ட்ல எது சேஃபஸ்டான ரேங்க், எப்படி நம்ம ரேங்கை வந்து பாக்குறது, ரேங்க் லிஸ்ட் வந்த பிறகுமே நம்மளுடைய நேம் வந்து ரிஜெக்ட் ஆகுமா, இதை பத்தி தான் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ரேங்க் லிஸ்ட் வந்து நம்மளுக்கு எப்போ ரிலீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 2nd வீக். போன வருஷம் வந்து ஜூலை 16 தேதி நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா ஜூலை 2nd வீக் நம்மளுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க, எந்த டிலேயும் நடக்காது. ஸோ வந்தவுடனே நம்மளுடைய சேனல்லையும் அப்டேட் பண்ணுவோம். பிளஸ் இந்த ரேங்க் லிஸ்டோடைய PDF நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் சேனல்ல வந்து அட்டாச் பண்ணுவோம். ரொம்ப ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் உங்க ரேங்கை வந்து செக் பண்ணிக்கலாம். சோ ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே நீங்க பண்ண வேண்டியது முக்கியமான என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை இங்க வந்து சர்ச் பார்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த சர்ச் பார்ல கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அல்லது உங்களுடைய நேம் நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதுல நீங்க உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை நீங்க நோட் பண்ணணும். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியம் ரேங்க்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த ஜென்ரல் ரேங்கை நீங்க வந்து முக்கியமா நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கடுத்து உங்களுடைய கட் ஆஃப் சரியா இருக்கா அப்படிங்கறதையும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க்ல நீங்க எத்தனாவது ரேங்க்ல இருக்கீங்க அப்படிங்கறதையும் செக் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாம் கவுன்சிலிங்க்கு ரொம்ப முக்கியம். கவுன்சிலிங்க்கு இதை பேஸ் பண்ணி தான், ஜென்ரல் ரேங்கை பேஸ் பண்ணி தான் நீங்க கவுன்சிலிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம கவுன்சிலிங் லிங்க்ல நீங்க சப்போஸ் லாகின் ஐடியில மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் நம்பரை போட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓபன் பண்ணி நீங்க கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ண முடியும். அதுக்கடுத்து கம்யூனிட்டி ரேங்க் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய நீங்க என்ன உங்க கம்யூனிட்டிக்கு என்ன கோர்ஸ் என்ன காலேஜுக்கு நீங்க வந்து கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும் போது அதை பார்க்கணும். அதை பார்த்துதான் நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், எவ்வளவு சீட்ஸ் இருக்குங்கிறது. இந்த கம்யூனிட்டி ரேங்கை பேஸ் பண்ணி தான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீட் வந்து அலாட் ஆகும். ஓகே, இதுல சேஃபான ரேங்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு நம்மளுக்கு சேஃபான ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24,327 வரைக்கும், அதாவது 160 கட் ஆஃப் இருக்கக்கூடிய உங்களுக்கு சேஃபான ரேங்க்ங்கிறது 24,327 வரைக்கும் இருக்கிறீங்க அப்படின்னா, அதாவது கிட்டத்தட்ட 25,000 ரேங்க் வரைக்கும் இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு சேஃபான ரேங்க் இருக்கீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்குள்ள வந்துருவீங்க அண்ட் உங்களுக்கு கவர்மெண்ட் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்பனா 25,000 கீழே இருக்கக்கூடிய ரேங்க் சேஃப் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா சேஃபான ரேங்க் தான், பட் கவர்மெண்ட் காலேஜ்ல நம்மளுக்கு சீட் கிடைக்குமாங்கிறது தெரியாது. செகண்ட் திங் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டீங்க. 25,000 கீழே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. பாத்தீங்கன்னா தெரியும் இதுல. சோ இதுல வந்து 24,000, அதாவது நான் சொன்ன 25,000 இருந்து ஒரு 51,000 பேர் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செகண்ட் ரவுண்ட் அதுக்கு அடுத்த வரக்கூடிய ரவுண்ட்ல தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ண வைப்பாங்க. அதோடைய கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 130 வரைக்கும் கூப்பிடுவாங்க. இதுல என்ன இருக்கும் அப்படின்னா கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்காது, நம்மளுக்கு ஒன்லி செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ் மட்டும்தான் இருக்கும். சோ அப்படி பார்க்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்லயே எல்லா சீட்ஸ் கவர்மெண்ட் சீட்ஸ் எல்லாம் இருக்கும், செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ் இருக்கும் அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு சேஃபான ரேங்க். அந்த சேஃபான ரேங்க்கு சேஃபான கட் ஆஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா 160 வரைக்கும் இருக்கக்கூடியது. சோ 25,000 வரைக்கும் இருக்கக்கூடிய ரேங்க் வந்து சேஃபான ரேங்க். ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் டேட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் டேட் வந்து கொடுப்பாங்க, எந்த ரேங்க்ல உள்ளவங்க எந்த கட் ஆஃப்ல உள்ளவங்க எந்த ரவுண்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்ட்டு. சோ அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். சோ ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே நீங்க நோட் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நீங்க கவுன்சிலிங்ல வந்து என்ன பண்ண முடியும்னா பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கவுன்சிலிங் இந்த ரேங்க் லிஸ்ட பேஸ் பண்ணி தான் கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. எந்த ரேங்க்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எந்த கட் ஆஃப்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணணும், எந்த டேட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதுவுமே அபிஷியல் வெப்சைட்ல தான் தெரியப்படுத்துவாங்க. அதனாலதான் நான் சொன்னேன் ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே உங்களுடைய ஜென்ரல் ரேங்க் அதுக்கடுத்து உங்களுடைய கட் ஆஃப் உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த ரேங்க் லிஸ்ட்ல எல்லாருடைய நேம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் ஆஃப் கோர்ஸ், ரொம்ப ஃபியூவா தான் ரேங்க் லிஸ்ட்ல நேம் வந்து ரிஜெக்ட் ஆகும். மித்தபடி எல்லாருடைய நேமும் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து ஒரு 99% இருக்குது. இந்த ரேங்க் லிஸ்ட்ல நேம் வந்து எல்லாருமே கவுன்சிலிங்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுக்கு கவுன்சிலிங்ல சீட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நம்மளுக்கு கவுன்சிலிங்ல வந்து எல்லாரும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணாலும் எல்லாருக்குமே சீட் வந்து கிடைக்காது. சோ அதே மாதிரி ரேங்க் லிஸ்ட்ல நேம் வந்து கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு அப்புறமும் நம்மளுடைய நேம் வந்து ரிஜெக்ட் ஆகுமா, நம்ம
நம்மளுக்கு சீட்டு கிடைக்காம போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். எப்போ அப்படின்னா, நீங்க கவுன்சிலிங்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு காலேஜ் வந்து ஒரு காலேஜ்ல உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு, அந்த சீட்டை கிடைச்ச உடனே நீங்க வந்து நம்மளுக்கு ஒரு 1 week டைம் கொடுப்பாங்க, அந்த காலேஜ்ல போய் நீங்க ரிப்போர்ட் பண்ணி உங்க சீட்டை கன்ஃபார்ம் பண்ணணும். அந்த டைம்ல உங்களுக்கு சர்டிபிகேட் வெரிபிகேஷன் நடக்கும். அந்த சர்டிபிகேட் வெரிபிகேஷன்ல எல்லா ஒரிஜினல்ஸும் நீங்க எடுத்துட்டு போகணும். அந்த ஒரிஜினல்ஸ்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு, ஒரு ஃபால்ஸான சர்டிபிகேட்லாம் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க, அல்லது ஒரு சில இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் சர்டிபிகேட் சப்மிட் பண்ணல அப்படின்னா அந்த டைம் வந்து உங்களுக்கு சீட் கிடைக்காம ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்பவுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க உங்களுக்கு சீட்டு கிடைச்சி அந்த டைம்ல நீங்க காலேஜ்ல போய் கன்ஃபார்ம் பண்ணும் போது கண்டிப்பா ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் வந்து கேட்பாங்க. என்னென்ன சர்டிபிகேட்ஸ் அப்படிங்கிறத சீக்கிரமா உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதே மாதிரி அப்டேட்ஸ்க்கு வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.